हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवद सेवयां भगवते। उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी, मुखं करोति वाचालं पांगुं लंकायते किरिं। यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा शील गुरुदेव की जय, शील प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नान्गु अध्यायं पदिनोंरु स्वयंभुव मनु दुर्व मन्नरे युद्धते निरुत्त सोल्लुदल एन्नुं तलैपिल पदं 26। येष भूतानि भूतात्मा भूदोषो भूतभावन स्वशक्त्या मायया युक्त सृजति अति च पादि च। वर्ड बै वर्ड मीनिंग। येष इंद भूतानि पड़क्कप्पट्ट उयिर्गल, भूतात्मा अनैत्तु उयिर्गलिन परमात्मा, भूत ईश எல்லோரையும் ஆட்டுவிப்பவர், பூத பாவன அனைவரையும் காப்பவர், ஸ்வசக்தியா அவரது சுயசக்தியின் மூலம், மாயையா மாயையினால், யுக்த அச்செயல் முகவர் மூலம், சுருஜதி படைக்கிறது, அத்தி அழித்தல், ச மேதும் மேலும், பாதி காத்தல், ச மேலும். டிரான்ஸ்லேஷன். முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து உயிர்களிலும் பரமாத்மாவாக விளங்குகிறார். அவரே அனைவரையும் காப்பவராகவும் ஆட்டுவிப்பவராகவும் இருக்கின்றார். அவரது புற சக்தியாகிய மாயை என்னும் செயல் முகவரால் அவர் எல்லோரையும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் செய்கிறார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபா. படைக்கும் ஆற்றலை பொறுத்த மட்டில் இரண்டு விதமான சக்திகள் இருக்கின்றன. பகவான் இந்த உலகினை தனது புற சக்தியினால் படைக்கிறார். அதே சமயம் ஆன்மீக உலகமானது அவரது அக சக்தியின் வெளிப்பாடாகும். அவர் எப்போதும் அக சக்தியுடன் தொடர்புடையவராக இருக்கின்றார். ஆனாலும் ஜட உலக சக்தியிடமிருந்து எப்போதும் பிரிந்தே இருக்கின்றார். ஆகையினால் ஸ்ரீமத் பாகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். மத்சானி சர்வபூதானி நாச்சாகம் தேஸ் அவஸ்திதக. அதாவது அனைத்து உயிர்களும் என் மீது அல்லது எனது சக்தியின் மீது வாழ்கின்றன, ஆனால் நானோ அவற்றுள் இல்லை என்று அவர் தனிப்பட்ட முறையில் எப்போதும் ஆன்மீக உலகிலேயே நிலை பெற்றிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஜட உலகில் பரமபுருஷ பகவான் தனிப்பட்ட முறையில் எங்கெங்கு இருக்கின்றாரோ அந்த இடமெல்லாம் ஆன்மீக உலகமாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால்தான் பகவான் எழுந்தருளியிருக்கும் திவ்ய ஆலயம் ஆன்மீக உலகமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சான்றாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் தூய பக்தர்களால் வழிபடப்படுகிறார். அதனால் ஸ்ரீகோவில் ஆன்மீக உலகமாக அறிந்து கொள்ளப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 11 ஸ்வயம்புவ மனு துருவ மன்னரை யுத்தத்தை நிறுத்த கூறுதல் என்னும் தலைப்பில் பதம் 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.